Welcome to Salt and Pepper Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான நெத்திலி ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நெத்திலி மீன் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி எனக்கு நெத்திலி மீன்னா ரொம்ப பிடிக்கும். பெரிய மீனா சாப்பிடாம குட்டி குட்டி மீனா சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். பெரிய மீன்ல இருக்க சத்து விட சின்ன சின்ன மீன்ல இருக்க சத்து தான் ரொம்ப அதிகம். அதே மாதிரி நெத்திலி மீன் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க அப்படியே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நெத்திலி மீன் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி நான் வச்சிருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா தலையும் வாலையும் கட் பண்ணிட்டு அதில் உள்ளே இருக்க பிளாக்காக இருக்கிறத எடுத்துட்டு நம்ம இது மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நெத்திலெலாம் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நெத்திலியாக வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய நெத்திலி தான் வாங்கி வச்சுருக்கோம். இதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெத்திலி மீன் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. உங்கள் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெப்பர் பொடி எடுத்து வச்சுக்கோங்க. பெப்பர் பொடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குற வர வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உடம்புல பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லா ரெசிபிக்கும் நாங்கள் ஆட் பண்ணுவோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட வீடியோ உங்களுக்கு ப்ரீவியஸில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கலாம், மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கலாம், நெத்திலி மீன் எடுத்து வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீனை ஒரு பவுல் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா நாலு பேர்த்துக்கு அளவாக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் ஜாஸ்தியாக வேணுன்னாலும் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம், கம்மியாக வேணுனாலும் கம்மியாக எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. மெத்தடை மாற்றாதீங்க. நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்கள் செய்கிற டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே வரும். இல்லை உங்களுக்கு கம்மி பண்ணாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் இன்க்ரீடியன்ஸ் வந்து மாற்றாதீங்க, நாங்கள் செய்கிற மெத்தடும் மாற்றாதீங்க. சேம் மெத்தட் நாங்கள் செய்கிற மெத்தட் நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்கிற டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே வரும். வாங்க நம்ம அடுத்தது எப்படி செய்யும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் நம்ம ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூளை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைக்கு அளவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு வாங்கி என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்புலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து நெத்திலி மீன் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சிருந்தேன், சொல்ல மறந்துட்டேன். ஹாஃப் லெமனை நீங்கள் புளிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதில் லெமன் ஆட் பண்ணிட்டோம். லெமன் ஜூஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே ஊற விட்டுக்கோங்க. மசாலா பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்குள்ளே நல்லா இறங்கும். அவ்வளோதான் வியூவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து நல்லா ஊறிடுச்சு, மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு நீங்கள் அடுப்பும் ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பும் ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரையிங் பேன் வச்சுக்கோங்க. ஃப்ரையிங் பேன் வச்சதுக்கப்புறம் பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ண அளவுக்கு நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க, பட்டலன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகுது. நீங்கள் ஃப்ரையாக எனக்கு ஸ்மெல் அப்படியே சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ பாருங்கள் ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு, நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நீங்கள் நடுவில் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்குன்னு. இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ அழகாக ஃப்ரை பண்ணி சூப்பராக எடுத்துருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் லேயர் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதெல்லாம் நீங்கள் கடிச்சே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முள்ளும் உங்களுக்கு குட்டவே குட்டாது, முள்ளும் நல்லா அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது எங்கள் மம்மி அடுத்தது ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன்.
அடுத்தது பாருங்க, எங்கள் மம்மி ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சூசுதான், அப்படியே அவ்வளோ அழகா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு. ஆயில் நல்லா ஃப்ரை ஆகுது, பார்க்கதான் சூப்பராக இருப்பீங்க பாருங்க. இதான் என் தம்பி, என் தம்பி பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சித். மீன் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு, இவன் வந்து ஸ்மெல்ல பார்த்துட்டே வந்துட்டா சாப்பிட்றதுக்காக வந்திருக்கான். இப்போ சூடா இருக்கா சஞ்சு? ஓகே, ஊடி ஊடி சாப்பிடு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இது நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கா? ஓகே, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. இங்கே பாரு எப்படி இருக்கு சஞ்சு, செம்மையா இருக்கு. எங்க இந்த சாப்பிட்டு டெலிஷியஸா இருக்கா? சூடா இருக்கா? எப்படி இருக்கு சஞ்சு, கிரன்ச்சியா இருக்கு? சூப்பரா இருக்கா? அதுவும் கிரன்ச்சி கிரன்ச்சியா இருக்கா? சரி, டேஸ்டியா இருக்கா? சரி, ஓகே. பாருங்க எவ்வளவு அழகா பியூட்டியா இருக்குன்னு. இது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பரா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.